ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீசி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் விசஸ் யூனிஃபோர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசங்கள், அது மட்டும் இல்லாமல் இதோட பவர் லெவல்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிங்க, இது கமெண்ட்டில் போகிற அளவுக்கு கொஞ்சம் சின்ன விஷயம் கிடையாது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாகவே வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே அதிகமாக வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படத்துலையும் பார்த்துருப்பீங்க, காமிக்ஸ்லையும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸுக்கு பேர் போன ஹாஸ்ட் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜீன் கிரே தான். ஸோ அதே சமயம் நம்ம இந்த இடத்துல வந்து மியூட்டன்ட் பற்றி பார்க்க வரல, நம்ம ஃபீனிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸாக இருக்கட்டும், மார்வல் காமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஃபீனிக்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆம்னிபோட்டன்ஸ் மாதிரி தான், அது வந்து ஒரு காஸ்மிக் என்டிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை வந்து நிறைய இடத்துல வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் அபவ் ஆலோட ஒரு சின்ன காப்பி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம், அதாவது ஒன் அபவ் ஆலோட ஒரு ஜூனியர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இதாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உருவாக்கவும் முடியும், எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அழிக்கவும் முடியும். ஸோ இந்த பவரை நீங்கள் வந்து எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்க முடியாது. இதே சமயம் நம்ம அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மேன் அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸோட வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டுப்பாங்க. அதில் நம்ம சைக்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ஃபீனிக்ஸாக மாறுவார். பட் ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஹோப் சம்மர்ஸ், அதாவது நம்ம கேபிளோட பொண்ணு. ஸோ ஹோப் சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளாப்ஸ் கிட்டேருந்து இந்த ஃபீனிக்ஸோட பவரை எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீனிக்ஸாக வந்து மாறுவாங்க. ஸோ டார்க் ஃபீனிக்ஸ் தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டார்க் ஃபீனிக்ஸை விட ஒயிட் ஃபீனிக்ஸ்க்கு கொஞ்சம் அதிகம். அதே சமயம் இந்த ஒயிட் ஃபீனிக்ஸை விட இன்னொரு ஃபீனிக்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். ஸோ அந்த ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீனிக்ஸ் ஆஃப் க்ரௌன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது அந்த ஒயிட் ஃபீனிக்ஸுக்கு தலையில் ஒரு கிரீடத்தை வச்சுருங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேரோட அர்த்தம். ஸோ அதாவது இந்த ஒயிட் ஃபீனிக்ஸ்க்கே ராஜா அப்படின்ற மாதிரி தான் வந்து அது ஒயிட் ஃபீனிக்ஸ் ஆஃப் க்ரௌன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதை வேணால் மாற்ற முடியும், டைம்லேருந்து ரியாலிட்டிலேருந்து எல்லாத்தையுமே உங்களால் ஆல்டர் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட வீக்னஸாக இருக்கும் அது எல்லாத்தையும் பற்றி நம்ம இப்போ போக போக பார்ப்போம். ஸோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கிட்டேருந்து வர பவர் எல்லாமே அது பார்த்தீங்கன்னா காஸ்மிக் லெவலில் தான் இருக்கும். ஸோ இது இதுக்கிட்டேருந்து அந்த நெருப்பெல்லாம் இதில், ஸோ இந்த நெருப்புக்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் தேவையில்ல, எல்லாமே வந்து காஸ்மிக் லெவல் ஃபைரோகெனசிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட் ஃபீனிக்ஸ் ஆஃப் க்ரோனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ரியாலிட்டியை மாற்ற முடியும், டைம் ட்ராவல் பண்ண முடியும், டைமை மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதால் எல்லா பிளேன்லையுமே வந்து உயிரோடு இருக்க முடியும், அதாவது காட்லி பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காட்லி பிளேனில் தான் நம்ம லிவிங் டெர்மினலாக இருக்கட்டும், ஒன் பிலோ வாலாக இருக்கட்டும், ஒன் அபவ் வாலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேனில் தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸால், அதாவது எல்லா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸாலையுமே நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், ஸோ எல்லா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேனுக்குமே வந்து போகவும் முடியும், ஆக்சஸ் பண்ணவும் முடியும். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா காட்லி பிளேனாக இருக்கட்டும், எந்த பிளேனாக இருந்தாலும் நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸால் போக முடியும். அண்ட் இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் முத முதல்ல எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து தான் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸும் சேர்ந்து உருவாச்சு. ஸோ இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் சேர்ந்து உருவாகி அதுக்கப்புறமா மிச்ச கிரகங்கள் எல்லாத்தையும் இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து உருவாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிபோட்டன்ஸ் தான், இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்கலாம் முடியாது, அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதே சமயம் இதோட ஹாஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஹாஸ்ட் வந்து இதோட மேஜர் ஹாஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீன் கிரே தான். ஸோ ஜீன் கிரே இல்லைன்னா ஹோப் சம்மர்ஸ். ஸோ ஹோப் சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபீனிக்ஸ் ஹோஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கினதுனால தான் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச அஞ்சு பேருக்கு இந்த ஃபீனிக்ஸ் ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்கும். அதே சமயம் அந்த ஃபீனிக்ஸ் ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் கிரே அளவுக்கு பவர்ஸ் இருக்காது. ஸோ ஜீன் கிரே அளவுக்கு பவர் இல்லாதப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த காமிக்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நம்ம போட்டதில் அது வந்து ரெண்டாவது காமிக்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான காமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஃபீனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஹாஸ்ட் வந்து தேர்ந்தெடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனை தேர்ந்தெடுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வூல்வரின் வந்து ஃபீனிக்ஸோட ஹாஸ்ட்டாக இருப்பார். ஸோ அது வந்து ஒரு கதை இருக்குது. ஸோ வூல்வரின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் வூல்வரினாக மாறி இருப்பார். அதே சமயம் இது வந்து தோரியம் தேர்ந்தெடுத்திருக்கு. ஸோ நீங்கள் எப்பயே வந்து பார்த்துருப்பீங்க, தோர் கூட இருக்கும்போதும் நம்ம ஜின்கே கூட இருக்கும்போதும் இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக காட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான எதிரிங்க தான் வந்து எதிர்த்து நிற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபீனிக்ஸோட பவர்ஸ் அவங்க அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்டையும் தேர்ந்தெடுக்குது இல்லை, ஸோ அந்த எல்லா ஃபீனிக்ஸுமே ஒரே ஃபீனிக்ஸ் நம்மளால சொல்லவும் வந்து முடியாது. ஏன்னா ஜீன் கிரே கிட்ட இருக்க ஃபீனிக்ஸ் தான் வந்து ஒரிஜினல் ஃபீனிக்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க, அதாவது அதுக்கு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹோப் செவன்ஸ்ட்டை இருக்கிறது நம்ம ஜீன் கிரே கிட்ட இருக்கிற ஃபீனிக்ஸோட குட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம், அதாவது அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸுக்கு நம்ம ஜீன் கிரே கிட்ட இருக்க ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா, அந்த ஒரு லெவலில் தான் வந்து வரும். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா. இதுதான் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ். ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸால் எதையாலையும் அழிக்கவும் முடியும், எதனாலும் உருவாக்கவும் முடியும், டைம் மேனிப்புலேஷனாக இருக்கட்டும், ரியாலிட்டி மேனிப்புலேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதெல்லாம் பண்ண முடியும், எல்லாத்தையும் அழிக்க முடியும், எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே சமயம் யூனிஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து
கேப்டன் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒருத்தங்கிட்டதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அவங்ககிட்ட இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போவோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 பேருக்கு மட்டும்தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த கேப்டன் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே காஸ்மிக் ஸ்பைடர்மேன் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்பைடர்மேனுக்கு காஸ்மிக் பவர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பைடர்மேன் கிட்ட இருக்க ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபோர்ஸோட சேர்ந்தது தான். ஸோ இது யார்கிட்டலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் கிட்ட கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் X23 அதாவது நம்ம லோகனோட பொண்ணு, ஸோ அதுக்கப்புறமா சில்வர் சர்ஃபர் அண்ட் ஹல்க், அதுக்கப்புறமா டேர்டெவில்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து வரும்போது அதாவது இங்கே ஃபீனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரை வேணாலும் அது வந்து தேர்ந்திருக்காது. ரொம்ப என்ன சொல்கிறது, யாருக்காவது ஒரு இடத்துல வந்து சக்திகள் தேவைப்படும், இல்லைன்னா ஜீன் கிரேக்கு ஏதாவது உதவி அப்படின்னா அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் வந்துடும். ஸோ அதே சமயம் இந்த யூனிஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிஃபோர்ஸ் வந்து இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பதவியை கொடுக்கறதுக்காக தேடும். இந்த பதவி வந்து அது கொடுத்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து கேப்டன் யூனிவர்ஸாக மாறிடுவாங்க. ஸோ அப்படி மாறிட்டாங்கன்னா பிரபஞ்சத்தை வந்து அவங்க காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து இந்த ஹாஸ்ட் வந்து யாரை தேர்ந்தெடுக்குதோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த இடத்த வந்து காப்பாற்றி ஆகணும், இந்த பிரபஞ்சத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பில் வந்து இருந்துப்பாங்க. ஸோ அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியாக இருக்கட்டும், இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வருவாங்க. அவங்களாம் முன் வந்து நாங்கள் பூமியை காப்பாற்ற போகிறோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரபஞ்சத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியும் இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் வந்து கிளம்புவாங்க. பட் ஆனால் இந்த யூனிஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட், அது வந்து ஹாஸ்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து பொறுப்பு வந்து ஒப்படைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபோர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அதே சமயம் இந்த யூனிஃபோர்ஸோட பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அளவுக்கு மிகப்பெரிய பவர்ஸ்லாம் வந்து கிடையாது. ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து எதை வேணாலும் உருவாக்க முடியும், எதை வேணாலும் அழிக்க முடியும், எப்படி வேணாலும் எதை வேணாலும் மாற்ற முடியும். கிட்டத்தட்ட 1 above all-ஓட ஒரு ஜூனியர் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த யூனிஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கிட்ட இருக்க பவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும் உங்களால். அதான் நம்ம கேப்டன் மார்வலோட பவர்ஸ் எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுக்க உங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த காஸ்மிக் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருக்கும். பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு உலகம் அழிய போகுது அப்படின்னா உங்களுக்கு முதலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபோர்ஸ் கிட்டே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களால் சப்அட்டாமிக் லெவலில் அட்டாமிக்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியும், உங்களால் டெலிக்னசிஸ் வந்து இந்த லெவலில் பண்ண முடியும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் லெவலில் இருக்க அந்த ஆட்டம்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் உடம்புல எவ்வளோ அடிபட்டாலும் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் திரும்ப நீங்கள் ரீபில்ட் பண்ணி திரும்ப உங்களோட ஹீலிங் ஃபேக்டர் வந்து உருவாக்கிக்க முடியும். அதாவது நீங்களாக பர்சனலாக நீங்களாக உருவாக்கிக்கிற ஒரு ஹீலிங் ஃபேக்டராக அது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதால் பிரபஞ்சம் முழுக்க எங்கே வேணாலும் இதை வச்சு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பறக்க முடியும், லைட் ஸ்பீடு வந்து உங்ககிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த யூனிஃபோர்ஸோட பவர். அந்த இந்த யூனிஃபோர்ஸோட அந்த இந்த யூனிஃபோர்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட பவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபீனிக்ஸ் மாதிரி இது வந்து கிடையாது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஃபீனிக்ஸுக்கு வந்து ஒருவேளை நம்ம ஜீன் கிரே கிட்ட இருக்க ஃபீனிக்ஸே நம்ம தேன்கிட்டையும் நம்ம வூல்வரின்கிட்டையும் வந்திருந்தாலும் அவங்க வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த பவர்ஸ் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட உடம்பு லிமிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களால ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. பட் ஒருவேளை ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிட்ட அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து போச்சுன்னா அவங்க வந்து நம்ம ஜீன் கிரே அளவுக்கு எக்ஸ்டெண்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த யூனிஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், இது வந்து டோட்டலாக வேறு. ஹாஸ்ட்டுக்கிட்ட போகும்போது இதோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆயிடும். அதனால தான் இந்த யூனிஃபோர்ஸோட முழு பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்டிகிட்ட போகும்போது இதோட பவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். சில பேர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேர்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வச்சிருந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அவங்களோட ஜெண்டர் என்ன, அவங்களோட முழு பவர் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்குமே வந்து தெரியாது. அண்ட் ஒரு தேரியும் வந்து இருக்குது, அதாவது இவங்க வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 அப்பியர் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதை ஆல்ரெடி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 ஃபைனல் ஈஸ்டர் எக் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதில் நான் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ வந்து வீடியோ இன்னும் அதை வச்சு பேச ஆரம்பிச்சுன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இவங்க வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, இவங்க தான் வந்து பில்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட வீக்னஸ் வந்து பார்த்தோம்னா, ஸோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜிக். ஸோ மேஜிக்னா நம்ம சார்சர் சுப்ரீம் டாக்டர் செஞ்சு யூஸ் பண்ணுற மேஜிக் கிடையாது, வாண்டா லெவலில் இருக்க ஒரு மேஜிக். ஸோ வாண்டா நம்ம டாக்டர் செஞ்சே இந்த மாதிரி கிடையாது அப்படின்ட்டு. ஸோ வாண்டா எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் யோசிக்கலாம். வாண்டா வந்து ஒரு நோ மோர் மியூட்டன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சே உலகத்தில் இருக்க பாதி மியூட்டன்ஸ் பாதி சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட எல்லா மியூட்டன்ஸோட எபிலிட்டிஸையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க, மியூட்டன்ஸே இல்லாத மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்ககிட்ட ரியாலிட்டி சேஞ்சிங் வந்து பவர் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அதை வாண்டா விஷன் சீரீஸில் பார்ப்பீங்க, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா January 15 வந்து வரப்போகுது. ஸோ அந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ வாண்டாக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இருக்கிறதுனால அவங்களோட அந்த மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம குன்லுன், அதுக்கப்புறமா நம்ம அயன் ஃபிஸ்ட், ஸோ இவங்களோட அந்த எபிலிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த எபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை கொஞ்சம் காயப்படுத்தும். பட் ஆனால் அது வந்து அழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்திகள் வந்து கிடையாது. நம்ம வாண்டாக்கே அந்தளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து டவுட் தான். அது வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆபத்தான விஷயமா இருக்கும் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸுக்கு வந்து, வாண்டாவோட பவர்ஸ் வந்து கொஞ்சம் ஆபத்தான
மாதிரியான விஷயமா இருக்கும். பட் ஆனால் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அழிக்கிற அளவுக்கு வந்து இருக்காது. ஏன்னா ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் ஏகப்பட்ட இடத்துல வந்து அழிஞ்சிச்சு நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாண்டாவும் ஹோப்பும் சேர்ந்து ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அழிக்கிறது வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அழியாது, திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதோட யூசராக இருக்கட்டும், அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட ஹாஸ்ட் கங்லாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாவாமல் தான் இருப்பாங்க. அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும், அந்த ஹாஸ்ட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் வந்து ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட மெயினான விஷயமே. ஸோ வீக்னஸ்ன்னு பார்த்ததில் இதுதான் வந்து இருக்குது. ஸோ அதே சமயம் நம்ம யூனிஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிஃபோர்ஸுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட ஃபுல் எக்ஸ்டென்ட் பவரும் தெரியல, அதே சமயம் அதோட வீக்னஸும் தெரியல. ஏன்னா அது ஒவ்வொரு ஹாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட பவர்ஸ் வந்து வேரி ஆகுதுனால அதோட வீக்னஸும் வந்து வேரி ஆகிட்டே போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதான் வீக்னஸ் இதுக்கு இதான் பவர் அப்படின்னு சொல்லி இது யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண முடியலை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அளவுக்கு பவரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதோட பவர்ஸை கண்டுபிடிக்க முடியல, அதான் வந்து விஷயம். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் சொல்ல நினச்சி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் தான், டவுட்டே கிடையாது. அதே சமயம் நீங்கள் வேறு ஏதாவது காமிக்ஸ் படிக்கும் போது இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் வேறு எங்கேயா பார்த்துருந்தீங்க, அதாவது ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை விட கேப்டன் இந்த யூனிவர்ஸ் பவர் இருக்குல்ல, ஸோ இந்த யூனிஃபோர்ஸுக்கு பவர் அதிகம், நான் இப்போ சொன்ன ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் விட இதுக்கு வந்து பவர் அதிகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா திரும்ப வீடியோ பார்க்க வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட கமெண்ட்டை பார்த்து அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனாலும் நான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை வந்து சொல்லிடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே சமயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேப்டன் யூனிவர்ஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கேஸ், பாய். இதே மாதிரி உள்ள நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி. ஹே தீபாவளி பயங்கரமாக கொண்டாடுங்க. அதே சமயம் வெடியை எங்கேயா தூக்கி போட்டு வெடிச்சு போயிடாதீங்க, அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பை எவ்ரிவன் அண்ட் ஹாப்பி தீபாவளி.